லிட்டில் டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் ஒரு பெல் ஒன்று இருக்குன்றாங்க, தெரியலை, அதை அமைக்க விட்டுருங்க. டைம் கிடச்சா அமைக்கிறீங்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை தி ஸ்டிச்சஸ் மேட் இன் மட்ராஸ். ஒரு சில படத்தில் மூஞ்சி தெரியும்னு பார்ப்போம், பிளான் பண்ணுவோம். அதே கதை தான் இந்த படத்துக்கும் நடந்துச்சு. காசு இல்லை, ஓப்பன் பாக். ஆமாம், பின்ன தலைப்பு இருக்கு, நல்லாயிருக்கு. இமேஜில் ஒரு டைரக்டரும் நல்ல மார்க்கெட்டில் ஒரு ஹீரோ எப்பவுமே தேவைப்படுது இல்லைங்களா? இப்போ வரைக்கும் நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருக்காங்க. படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே கரெக்டாக தெரியும், ஓ இதுதான் அந்த படமா அப்படின்றது. அது வரைக்கும் நினைக்கிறவங்க எல்லாமே அவங்க விஷயத்தை நினைக்க தான் செய்வாங்க. நான் சின்ன வயசில் சிஸ்டர்லாம் பிஸியாக இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில், 2 இயர்ஸ் ப்ளஸ் தான் அந்த படம் நடிக்கும் போது. ஸோ கூட ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வேணும் இல்லையா, அப்படி நான் கூட போனது தான் ஒரு பேபி சிட்டர்னு சொல்லலாம். ஆமாம், சரி. கடைசி கடத்துக்கு வந்துட்டு வந்து 3 நாள் தான் இருக்குது, வெயிட் பண்ணி பார்த்துருவோமே. லிட்டில் டாக்ஸ் வியூஸ் எல்லோருக்கும் வணக்கம். அது வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் சால்ட் அண்ட் பெப்பர். வித் திஸ் எபிசோட் ரிஷி பிரதர், வெல்கம். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திரௌபதி க்ரௌட் ஃபண்டிங் ஃபிலிம், இது எதனால் வந்து க்ரௌட் ஃபண்டிங் ஃபிலிம்? காசு இல்லை, ஓப்பன் டாக். ஆமாம், பின்ன டிசைட் பண்ணப்பே இது இல்லை இல்லை. ஆஸ் யூஸ்வலாக நானும் டேரக்டரும் வந்து கலந்து பிளான் பண்ணி என்ன என்ன படம் பண்ணலாம், என்ன கதை பண்ணலாம்னு டிசைட் பண்ணுவோம். அதெல்லாம் எப்பவுமே கரெக்டாக நடக்கும், ஆனால் ப்ரொடியூசர் வரும்போது தான் வந்து டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நாங்களும் என் சைட்லேயும் சரி அவர் சைட்லேயும் சரி நிறைய பேரை பார்த்தோம், எதுவும் செட் ஆகலை. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 90% ஓகே வர மாதிரி இருக்கும், அந்த லாஸ்ட் 10% எல்லாம் மாறிட்டே இருக்கும். ஜென்ரலாக எல்லாம் ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து நல்ல இமேஜில் ஒரு டேரக்டரும் நல்ல மார்க்கெட்டில் ஒரு ஹீரோ எப்பவுமே தேவைப்படுது இல்லைங்களா, டு பி அந்த சேஃபர் சைடு. ஸோ நம்மளும் ஒரு 22 இயர்ஸ் சினிமாவில் தான் இருக்கிறோம், ஒரு நிறைய ஃப்ளாப்ஸ் இருக்குது தெரிஞ்சு. மீன் ஒரு சில படத்தில் மூஞ்சி தெரியும்னு பார்ப்போம், பிளான் பண்ணுவோம். எல்லா படமும் பேசிக்காக நல்லா தான் பிளான் பண்ணுவோம், ஆனால் எதுவுமே வந்து ஃபுல்ஃபில்லிங்காக முடியாது. அப்புறம் பார்த்தோம், அதே கதை தான் இந்த படத்துக்கும் நடந்துச்சு. ஸோ நம்மளே காசு போட்டு பண்ணலாமா, நம்மகிட்டயும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்தா அதுவும் ட்ரை பண்ண நிறைய முடியல. நிறைய ஒரு சில ப்ரொடியூசர்ஸ்லாம் நடுவில் வந்தாங்க, கடைசி நேரத்தில் கலண்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒன்று பிளான் பண்ணோம், சரி க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி ஒன்று பிளான் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு ஆளுக்கு மேக்ஸிமம் என்ன ஷேர் போட்டு மினிமம் பட்ஜெட்ல ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்ண படம். இது வரைக்கும் நல்லா வந்திருக்கு. ஓகே, வந்த அமௌண்ட்டில் அப்படியே எடுத்ததா இல்லை எக்ஸ்ட்ரா அதாவது கை காசு போட்டு? இல்லை, அப்படியே தான் இருந்திருக்கு, வந்தது அப்படியே எடுத்தாச்சு. ஓகே, இது எப்போ பிளான் பண்ணுது சார் க்ரௌட் ஃபண்டிங் சொல்லி? எந்த வருஷம் பிளான் பண்ணுது? லாஸ்ட் இயர் பிகினிங்கில். லாஸ்ட் இயர் பிகினிங். ஸோ இந்த வருஷம் வந்தாச்சு படம்? இந்த வருஷம் தான் வருது படம். வருது, வந்தாச்சு, லாஸ்ட் இயரே வந்திருக்கணும், டிலே ஆயிடுச்சு, டிலே ஆயிடுச்சு. ஓகே, இப்போ திரௌபதி ட்ரைலர் ரிலீஸ் ஆனப்போ வந்து சத்தியமாக நினச்சிருக்க மாட்டீங்க இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ நினச்சிங்களா? இல்லை இல்லை இல்லை, நினச்சி பார்க்கல. ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, பட் அது ஒரு சரி கதை நான் பண்ணதில்லை, டைரக்டர் தான் பண்ணார். ஸோ அவர் நினச்சிருந்துருக்கலாம், பட் அவருடைய மைண்டில் வந்து எந்த அளவுக்கு நினச்சாரோ அதில் ஒரு 50% நான் நினச்சிருந்துருப்பேன். பட் எதுவுமே கரெக்டாக மெசேஜ் போய் சேர்ந்தால் தான் அந்த பப்ளிசிட்டி வரும். ஓகே, அது சேர்ற வரைக்கும் சேருமா சேராதான்ற ஒரு டவுட்லேயே இருந்திருக்கும், பட் பிளான் பண்ண மாதிரி கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கு நினைக்கிறேன். ஓகே, அந்த பப்ளிசிட்டின்னு சொன்னீங்க, பட் அது கொஞ்சம் ஓவர் டோஸாக ஆகிடுச்சு, பிகாஸ் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் எடுத்துக்கிட்ட ஒரு மேட்ரு வந்து அவங்கவுங்க கொண்டாட ஆரம்பித்தாங்க, ஒரு சில பேர் வேறு மாதிரி வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தாங்க. பட் என்ன எதுன்றது வந்து இனிமேல் நம்ம படம் வந்துட்டு படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ கிட்டத்தட்ட இன்னும் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம், இன்னும் 3 நாள் தான் இருக்குது, வெயிட் பண்ணி பார்த்துருவோமே. ஓகே சார், இப்போ நிறைய வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய சமூகத்தை வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு, காலா வட சென்னை அப்படின் அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமூகம் வந்திருக்கு. ஸோ அதில் திரௌபதி எப்படி சார் மெயினாக நிற்கும்? திரௌபதி மக்கள் எனக்கு அந்த சைடில் தெரியாது. ஓகே, ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு கதையாக என்னெல்லாம் பண்ணணுமோ டைரக்டர் சொன்னது எல்லாம் உள்வாங்கி என்னெல்லாம் பண்ணணுமோ நான் அதை செஞ்சுருக்கேன். பட் இதுக்கு ஒப்பீடாக நான் வந்து எந்த படமும் நான் பார்க்கல. நான் வந்து படத்தை வந்து எப்பவுமே வந்து அதில் இருக்கிற கதையை மட்டும் தான் பார்த்து செலக்ட் பண்ணுறதாலும் சரி படம் பார்க்குறதா இருந்தாலும் சரி அந்த கண்ணோட்டத்தில் தான் நான் வந்து இது வரைக்கும் வளர்ந்து பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் சொல்கிற சைடு எனக்கு தெரியாது. தெரியாது, அது யோசிக்கவும் இல்லையா? இல்லை இல்லை, நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க, பட் நான் பார்த்த கண்ணோட்டம் வேறு இல்லைங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருக்காங்க, படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே கரெக்டாக தெரியும், ஓ இதுதான் அந்த படமா அப்படின்றது. அது வரைக்கும் நினைக்கிறவங்க எல்லாமே அவங்கவுங்க விஷயத்தை நினைக்க தான் செய்வாங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் 22 இயர்ஸ் ஆஃப் லைஃப் ஒன்று நாங்கள் நல்லா சினிமா சொல்கிறீங்க, நான் ஒன்று நல்லதாக நினச்சி எடுப்போம் பட் வந்து மாறின்னு சொன்னீங்க. ஸோ அது நீங்கள் வருத்தம் என்ன? சுத்தமாக இல்லை. ஏன் ஏன் இருந்தது? பிகாஸ் இருக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்படின்னா அதாச்சும் காலகட்டங்கள் தானே எல்லாருக்குமே, ஒருத்தருக்கு 1 இயரில் ஆகும், ஒருத்தருக்கு 10 இயர்ஸில் ஆகும். ஸோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு டைம் ஆகும், அந்த டைம் வர வரைக்கும் நம்ம பேஷன்ஸாக வெயிட் பண்ண முடியுமா முடியுமா முடியாதான்றதான் மேட்ரு. எனக்கு பை காட்ஸ் கிஃப்ட் அந்த பேஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ திரௌபதி பொறுத்த வரைக்கும்
ஆடியன்ஸ்க்கு அது என்னவா கன்வே ஆகும், பிகாஸ் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு வெளியே பேசிக்கும், ஆடியன்ஸ்க்கு இது என்னவா கன்வே ஆகும்? ஒரு நார்மல் படமாக, ஒரு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய படமாக, ஒரு சில நல்ல கதையுள்ள படமாக இந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கும். எல்லா தரப்பு மட்டமான மக்கள் வந்து இது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் சொல்கிறீங்க, நான் அந்த சைட்லேருந்து பார்க்கல, நான் ஒரு ஆர்டிஸ்டாக கதையாக வச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு. அது எந்த சைடுன்னு கேட்குறீங்களா? இல்லை, அந்த சைடு பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதில் இப்போ இருக்குது இவ்வளோ பெரிய விஷயங்கள். படம் வந்து இப்போ ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஏன் எதுக்கு மக்கள் இத்தனை பேர் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்றப்போ தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சது. ஓ, அதுக்காக எதுவுமே தெரியாமல் படத்தை நடிச்சதை நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இல்லை இல்லை, நாங்கள் ஒரு படமாக அவர் சொன்ன மெசேஜாக ஒரு கருத்தாக அதை வந்து பிளான் பண்ணி எடுத்திருக்கோம். அது படம் அது ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கோம், பல ட்ராக் வரவே எங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ், ஐ மீன் எனக்கு உங்களுக்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆமாம், அப்படிங்கிறது கன்வியூஸ். நான் வளர்ந்த விதம் அது மாதிரி. ஸோ மணிரத்தன் அஞ்சலி அக்கா அக்காவோட சேர்ந்து தங்கச்சி. ஆ ஓகே, தங்கச்சி ரெண்டு பேருமே தங்கச்சி. ஓகே, அவங்களோட நடித்த படம். ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு நினச்சி பார்க்கும்போது அது எப்படி சார்? அது ஒரு ட்ராவல் தான். நான் சின்ன வயசில் அப்போது சிஸ்டர்லாம் பிஸியாக இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில், நான் ஸ்கூலு வீடுன்னு இருந்த ஒரு கட்டம் அது. அப்போது ஷாமிலி வந்து சின்ன பாப்பா, லைக் 2 இயர்ஸ் ப்ளஸ் தான் அந்த படம் நடிக்கும் போது. ஸோ அப்பா தான் கூட எல்லாமே அக்கம்பனி பண்ணுவார். ஸோ கூட ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வேணும் இல்லையா, அப்படி நான் கூட போனது தான் ஒரு பேபி சிட்டர்னு சொல்லலாம். சரி, குழந்தை பத்திரமா பார்த்துக்கணும், ஸோ ரெண்டு பேராச்சும் கூட இருக்கணும், ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெண்டு பேர் கூட இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நான் கூட போனது. அப்போ நான் டான்ஸ்லாம் ஆடுவேன்னு சொல்லிட்டு மணி சார் தெரியும், அப்படியே வந்து பண்ண சொன்னார். அப்படியே பண்ணது தான், அப்படியே பண்ணியாச்சு. ஓகே சார், இது உங்களுக்கு கேட்டே ஆகணும், இது பெர்மிஷன் கேட்டுக்கேன். தலைப்பு இருக்கு, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே சார், இப்போது திரௌபதிக்கு அப்புறமே உங்களுக்கு கையில் இருக்க படங்கள், ஸோ இதுக்கப்புறம் உங்களோட கெரியர் ஆஃப் எப்படி அப்படின்னு? நம்ம பிளான் பண்ணுறது ஒன்று, ஆனால் நடக்கிறது ஒன்று. ஸோ இந்த வாட்டி இனிமேலாச்சும் நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், ஃப்யூச்சர் பற்றி நமக்கு தெரியாது இல்லைங்களா, நம்ம வேலை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டே இருப்போம். ஓகே, இந்த மூவி கமிட் ஆனது சார் பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து முடிச்சோன்னியா, இல்லை வந்து கதைகள்? பழைய வண்ணாரப்பேட்டை முடிச்சு கிட்டத்த எனக்கு தெரிஞ்சு 4 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பிளான் பண்ண தான் சொன்னேன், இந்த பிளான் பண்ணுறதுக்கே வந்து இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. ஓகே, அது ஒரு ராங் டைமில் ரிலீஸ் ஆச்சு, இல்லைனா அது கொஞ்சம் டேக் ஆஃப் ஆயிருக்கும். பட் ஓகே, ஜனங்க அந்த படத்தையும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் அதாவது ரிலீஸ் ஆன டைம் கொஞ்சம் ராங் டைமாக போயிடுச்சுன்றதுனால நிறைய மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணி பிளான் பண்ணி ஆகி இவ்வளோ தூரம் வரத்துக்கு எங்களுக்கு 4 இயர்ஸ் ஆச்சு. திரௌபதி இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து எதிர்பார்க்காத எக்ஸ்பெக்டேஷன், இப்போ தமிழ் சினிமா பொறுத்திருக்கும் கரண்ட் சுச்சுவேஷன் எதிர்பார்க்காத எக்ஸ்பெக்டேஷன் திரௌபதி படம். காலையில் 8 மணி ஷோ அப்படிங்கிறாங்க, அது எப்படி சார் கேட்குறப்போ? மார்னிங் 8 மணி ஷோ ஏலியா வந்து ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கேட்கும்போது எப்படி இருக்கு சார்? எப்பவுமே இப்படி தானே சார் சிம்பிளாக அந்த ஃப்ளோவில் போகண்டா அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே கிடையாது. அப்படி நினைக்கிறேன் சார், அந்த ஃப்ளோவில் கேள்வி தான் சொல்கிறேன். என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஸோ பதில் ரெடியாக வச்சுருக்கேன். சந்தோஷமாக தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஓகே சார், அது நேச்சுரா திரௌபதி படம் ஆடியன்ஸ் எப்படி கன்வே ஆகும்? கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு கதையை ஒரு படமாக எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோன்ற ஒரு முறை ஒன்று இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா அப்படி தெரியும், இப்படி பார்த்தா இப்படி தெரியும். இப்போ வரைக்கும் ட்ரெய்லர் இந்த சர்ச்சைகள் இதெல்லாம் படமாக பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல படம் அப்படி சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ.